கைஸ் வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட NS400Z பைக்கோட லைட் அதாவது ஹெட் லேம்ப் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ பிரைட்னஸ் வருதுன்ட்டு லெட் சி. இப்போ இந்த மொபைல் இன்னொன்று என்னென்னா, இந்த மொபைலோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரா லைட், நம்மளால் மாற்றி மாற்றி கலர் சூப்பராக நம்ம பைக்கை வந்து ஷூட் பண்ண முடியும். இது இந்த மொபைலோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். ஓகே சரி, ஓகே நம்ம மொபைல் ஃப்ளாஷ் லைட்டை விட்டுட்டு பைக்குக்கு போவோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃபில் தான் வச்சிருக்கேன் நான், இருங்க நான் இப்போ கிளியராக இருக்கும். லைட் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இது பேனல்ஸ் வந்துருச்சு, டிஸ்பிளே பேனல். ஓகே வண்டியோட ஜெட்டோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் பிரைட்னஸ் குறைச்சா கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். யா தட்ஸ் குட், லைட் ஆஃப் பண்ணிடுற என்னோடய ஃப்ளாஷ் லைட்டை. யா இப்போ ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு. அது ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால கேமரா வந்து அந்த மாதிரி எடுக்குது. ஜெட்டோட ஃப்ளாஷ் லைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருங்க லைட் எரியுது. நான் சைட் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் இப்போ. ஸோ இட் வில் பி கிளியர் ஃபார் யூ கைஸ். ஆக்சுவலாக கைஸ் வண்டியோட பொசிஷனை மாற்றி விட்டுட்டேன் டார்க்காக இருக்க பிளேஸை பார்த்த மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பிளேஸை பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபோனோட ஃப்ளாஷும் ஆஃபில் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ஃப்ளாஷ் ஆன் பண்ணால் வர பிரைட்னஸ், ஃபோனோட ஃப்ளாஷும் ஆஃப் பண்ணிட்டா இப்படி இருக்கும் உங்களுக்கு பிளேஸ் வந்து. ஃபோனோட ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டா உங்கள் பிளேஸ் வந்து இப்படி இருக்கும். இப்போ நம்ம வண்டியோட ஹெட் லேம்ப் ஆன் பண்ணால் அந்த ஜெட்லேருந்து வர லைட்டே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. இட் வாஸ் ஜஸ்ட் ஆசம் இந்த ஜெட்லேருந்து வர லைட்டை. இப்போ நம்ம வந்து ஹெட் லேம்ப் ஆன் பண்ணுவோம். இன்ஜின் ஆன் பண்ணுவோன்னா ஹெட் லேம்ப் வந்து ஆன் ஆகிடும். ஓகே கைஸ், ஓகே இன்ஜின் ஆன் பண்ணுவோம். 1, 2, and 3. ஓகே ஓகே கியரில் இருக்கிறதுனால ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். ஓகே நம்ம சீட் உட்காந்து ஆன் பண்ணோம். ஸ்டாண்ட் போட்டிருக்கிறதுனால ஆன் ஆகலை. ஓகே கியரை ஃபஸ்ட்டு நியூட்ரலுக்கு எடுத்து வந்துடுவோம். ஓகே கைஸ், ஓகே நியூட்ரலுக்கு வந்துடுச்சு. இல்லை இன்னொரு நல்ல ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கும். லைட் ஆன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் கியர் போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூட்ரலுக்கு லைட்டாக அப்பில் தூக்கினாலே நியூட்ரல் ஈஸியாக வந்தது நீங்கள் இன்ஜின் ஆனில் இருக்கிறதோட. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்ப்போம் ஹெட் லேம்ப் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்தோட பிரைட்னஸ் உங்களுக்கு ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் ஹெட் லேம்ப்பு. இப்போ ஜெட்டே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ணே சும்மா இதுவே போதும் உங்களுக்கு ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம சிட்டி ரோட்ஸ்லலாம் அப்படியும் உங்களுக்கு தேவைன்னா ஹெட்லேம்ப் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. ரொம்ப கிறிஸ்டலாக இருக்குது. ஹை பீம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டாப் வரைக்கும் தெரியும் இது வந்து ஃப்ளாஷ். நம்ம வர வண்டிகளுக்கு கொடுக்கறதும் கொடுக்கலாம். இங்கே இருக்கும் நம்மளுக்கு, இந்த பிளேஸில் இருக்கும் நம்மளுக்கு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் லேம்ப் வந்துடும். இதுவே நீங்கள் இந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நார்மல் பைக்ஸில் இருக்க மாதிரி இதில் இந்த இது வந்து ஹை பீம் அப்படியே உங்களுக்கு ஆன்லே இருக்கும். ஜஸ்ட் மைண்ட் க்ளோயிங் காய்ஸ், ஆசமாக இருக்குது வண்டியோட அதாவது அந்த ஹெட் லேம்ப்ன்றது. நைட்டில் நான் ட்ராவல் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் இந்த சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணேன். அப்போ நான் எந்த இடத்துலையுமே இந்த லைட் தான் யூஸ் பண்ணேன். எங்கேயுமே நான் இந்த பீமுக்கே போகல. ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லாத இடத்துல கூட நான் இதை தான் யூஸ் பண்ணேன். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்ன கேட்டிங்கன்னா. சூப்பர். அதேமாதிரி எக்ஸாஸ்ட் சவுண்டு பாருங்கள் கைஸ். இப்போ ஸ்டாண்டு வந்து போட்ட இன்ஜின் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாண்ட் போட்டிங்க இன்ஜின் ஆஃப் ஆகாது. ஏன்னா இது வந்து இப்போ நியூட்ரலில் இருக்கு வண்டி. அதனால் இப்போ எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நைட்டில் கேட்டு பாருங்கள். மைண்ட் க்ளோயிங் காய்ஸ். NS250ல கூட இந்த மாதிரி சவுண்ட் இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ NS250 தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அதில் கூட இந்த அளவுக்கு சவுண்ட் வரல. ஆனால் அதுவே சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சி தான் இதை புக் பண்ணேன் ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இது அதோட வேறு லெவலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் மைண்ட் க்ளோயிங் காய்ஸ். காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்பர் பிளேட்காக தான் வெயிட்டிங். நம்பர் பிளேட் வந்துருச்சுன்னா நம்ம வந்து லாங் டிரைவ் போய் டெஸ்ட் பண்ண போகிறோம் வண்டியை ஃபுல்லாகவே. எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ், ஹைவே பர்ஃபார்மன்ஸ், அதாவது ரோட் மோட். இங்கே ஆக்சுவலாக எல்லாமே இருக்குது. ஆனால் ரோட் மோட் தான் இப்போ ஆக்டிவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு, ஸ்போர்ட்ஸ், ட்ரெயின், ஆஃப் ரோட் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிவிடுவோம். இன்ஜின் ஏன்னா ஃபியூல் போகும். இப்போ வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் மீட்டர் வந்து கொஞ்சம் சரியாக காட்டாது. அதாவது ஏன் சொல்கிறேன்னா ஃபியூலோட ஒரு சைட் தான் உங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறது இருக்கும் நார்மலாகவே எல்லா வண்டியிலையும். அதனால் ஒரு பாயிண்ட் மேபி வேரி ஆகும். நீங்கள் வண்டியை ஸ்டெடி பண்ண உடனே உங்களுக்கு மாறிடும் அந்த பாயிண்ட், இன்ஸ்டண்ட்டாக மாறிடும். அதேமாதிரி ஃபியூல் போட்ட உடனே உங்களுக்கு இமீடியட்டாக காட்டுது. மற்ற பைக்ஸில் இருக்க மாதிரி KTMலலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு காட்டும் ஃபியூலோட லெவல்.
ஆனால் இதில் அப்படி இல்லை, எம்டியில் பார்த்தீங்கன்னா உடனே காட்டும். அதே மாதிரி இதில் உடனே வந்துடுது உங்களுக்கு ஃபியூல் வந்து எவ்வளோ இருக்குது என்ன லிமிட் அப்படின்ட்டு. அதேமாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே என்எஸ் லுக், ஆனால் கொஞ்சம் டிஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சைடு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் அந்த கொண்டு போயிருக்க க்ராஸ் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அப்பாச்சியில் எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதோட இது நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்க கேப். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மசில் பைக், கம்ப்ளீட்டாக ஒரு மசில் பைக். உங்களுக்கு வந்து ரொம்ப பேக் வந்து ஹையாகவும் இல்லாமல், ஏன்னா இப்போ ஃபேமிலி பர்சன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் எல்லோரையும் அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறப்ப. ஆனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைட் பண்ணுறப்ப. அதை கம்பேர் பண்ணுறப்ப இது மோர் தென் இனஃப். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிசியும் அதிகம், 400 சிசிஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு மசில் பைக் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹை எண்ட்லேயும் உங்களை காட்டாமல், லோ எண்ட்லேயும் காட்டாமல், ஒரு மிடில் எண்டில் பட் மசில் பைக்கோட எண்டில் காட்டும். ஸோ இட் வில் பி மைண்ட் ப்ளோயிங் கைஸ். இது ஆக்சுவலாக ஹை எண்ட் பைக் தான், ஆனால் அந்த மசில் ஃபீச்சரை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நம்ம சில சில ஆட்ஆன்ஸ் பண்ணோம்னா இட் வில் பி மோஸ்ட் ஆசம். இன்னும் இங்கே கொஞ்சம் லைட்ஸ், இந்த பிளேசஸில் கொஞ்சம் லைட்ஸ், அதேமாதிரி இந்த பிளேசஸில் கொஞ்சம் லைட்ஸ், பேக்கில் கொஞ்சம் லைட்ஸு, அப்புறம் ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு ஜெட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆட்ஆன்ஸ், நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன், ஃபுல்லாக பைக் ஆஃப் பண்ணிடுறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஜெட் ஷேப்பில் நான் ஆக்சுவலாக ஷேப் டிஃப்ரெண்ட்டான ஷேப் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா 3D ப்ரிண்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் அந்த ஷாக் அப்சர்வர்ஸில். அதை வச்சு தான், 3D ப்ரிண்டர் வச்சு தான் மொத்தமாகவே இதை மாற்றலான் இருக்குது இதோட லுக்கையே. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லுக்ஸ் எப்படி நம்ம 3D ப்ரிண்டரில் மாற்றி கொண்டு வரோம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது இது எல்லாமே லாங் ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு சேஞ்ச். ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக இங்கெல்லாம் கூட லைட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட்ஸு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ண போகிற கமெண்ட்ஸ் ஷேர் லைக்ஸ்க்காக தான் ஃபுல் ரைடே நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத. ஸோ யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய் பாய்.